ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹாலிவுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 5 ரொமான்டிக் படங்கள். இந்த 5 படங்கள்லேயும் அந்த மாதிரியான காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இந்த படத்தை எல்லா மக்களும் ரசிக்கிறபடி எடுத்திருப்பாங்க. அதுக்காக பேரண்ட்ஸோடு சேர்ந்தெல்லாம் இந்த படத்தை பார்த்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ அல்ல உங்கள் பேரோடவோ சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த வரிசையில் நம்ம 5வதாக பார்க்க போகிற படம் பேசிக் இன்ஸ்டிங். மர்டர் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வயசு பசங்க பார்க்குற மாதிரி கசமுசா காட்சிகளை சேர்க்கும் போது யாராலையும் ரசிக்காமல் இருக்க முடியாது. படத்துடைய ஹீரோயின் சரண் ஸ்டோன் அந்த பீரியடில் ரொம்ப பிரபலமானவங்க. பேசிக் இன்ஸ்டிங் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு சீரீஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ரெண்டுமே அற்புதமாக இருக்கும். படத்தில் ஜானிங்கிறவரை மர்டர் பண்ணிடுவாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சரண் ஸ்டோன். அந்த ஆளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சரண் ஸ்டோன் தான் இந்த மர்டரை பண்ணியிருப்பாங்கன்னு டிடெக்டிவ் நிக் தீர்மானமாக நம்பினாரு. படத்தில் இந்த ஹீரோயினோட பேர் கேத்ரின். இப்பேற்பட்ட ஆம்பளையையும் கண்ணிமைக்கிற நேரத்தில் கரெக்ட் பண்ணிடுவாங்க. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அது இதுதான். சேரில் உட்காந்தபடியே தன்னை விசாரிக்க வந்த ஆஃபீஸர்கிட்ட காட்டக்கூடாததெல்லாம் காட்டி ஆடியன்ஸை மிரள வச்சுருப்பாங்க. இந்தியாவிலலாம் இந்த மாதிரி படம் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக பேன் தான். பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி நல்லாலாம் இருந்திருக்காது. ஹாலிவுட்டில் சரண் ஸ்டோன் அந்த காட்சியை அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு நல்ல நேமும் வாங்கி கொடுத்துச்சு. 4வதாக பார்க்க போகிற படம் ட்ரீமர்ஸ். எவாகிரீன் நடிப்பில் 2003 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஹாலிவுட்டில் நல்ல ஸ்ட்ரக்சர்னா ஏஞ்சலினா ஜோலிக்கு அப்புறம் எவாகிரீன் தான். யூடியூப்லேயே இந்த படத்தை நிறைய இளைஞர்கள் பார்த்துருப்பாங்க. நானே இந்த படத்தை 6 முறைக்கு மேலே பார்த்துருக்கேன். ஒரு யங் அமெரிக்கன் பாரிஸில் படிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பிரதரும் சிஸ்டரும் நட்பாகிறாங்க. அந்த சிஸ்டர் தான் எவாகிரீன். இந்த படம் முழுக்கவே விட்டு தான். ஆக்ட்ரஸ் எவாகிரீனை ஒரு உரிச்ச கோழி மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. மற்ற ஆக்ட்ரஸாக இருந்தால் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சலிப்பு தட்டியிருக்கோம். இந்த படத்தில் உள்ளவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கோக்கு மாக்கான கதைக்களத்தை நோக்கி நகரும். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸாக ஆச்சரியப்பட வைக்கும். 2003 பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சக்க போட்டுச்சு. நிறைய லாங்குவேஜில் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 3வதாக பார்க்க போகிற படம் பவுண்ட். ஒரு டானுடைய மனைவிக்கும் ஃபெமினிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் ஏற்படக்கூடிய லவ் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் வர நிறைய காட்சிகளை நம்ம தலைவர் ஜானிசன் நடிக்கிற மாதிரி தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. ஃபெமினிஸ்ட் மாதிரி வர கினா ஹெர்சன் தன்னுடைய நடை, பாவனை இதில் எல்லாத்துலேயும் நல்லா நடித்து ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கிறாங்க. அதில் கிறங்கி போகிற டானோட மனைவி டானுக்கே கல்ட்டாக கொடுத்துட்டு இவங்களை லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் இதை விரும்பி பார்ப்பாங்க. வீட்டில் பைப்பை ரிப்பேர் பண்ண வர அந்த ஃபெமினிஸ்ட்டு டானோட மனைவியும் சேர்த்து ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இப்படி படம் முழுக்க விட்டு காட்சிகள் நிறைய இருக்கும். படத்தில் டானோட ஒய்ஃபாக நடித்தவங்க ஜெனிஃபர் டில்லி. குட்டி ஹன்சியா மாதிரி குழுக்கு முழுக்குன்னு நல்ல முகபாவனையோடு இருப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க படத்துடைய காட்சிகளை ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாங்கன்னு. 2வதாக பார்க்க போகிற படம் ஸ்பீசிஸ். இது ஒரு ஏலியன் படம். ஏலியன் படமாக இருந்தாலும் நிறைய கசமுசா காட்சிகள் வச்சுருப்பாங்க. ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் லேப்லேருந்து எஸ்கேப் ஆன ஒரு ஏலியனை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இந்த ஏலியனோட வேலையே பார்க்குற பசங்களெல்லாம் மேட்ரு பண்ணி தன்னோட இனத்தை பெருக்கிறது. இந்த ஏலியனை நடித்த நடிகைக்கு கொஞ்சம் வயசு தான், அதனாலேயோ என்னமோ ரொம்ப அழகாக இருப்பாங்க. மேட்ரு பண்ணதும் அந்த பர்டிகுலர் பையன் உருமாற்றம் அடைகிறான் இல்லை இறந்து போயிடுறான். எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேர் வர வரைக்கும் ஏலியனா வர அந்த பொண்ணு ஊர் முழுக்க இஷ்டத்துக்கு உறவு வைக்கிறா. அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரியான காட்சிகள் அந்த படத்துல இருக்குன்னு. எனக்கு பர்சனலா பிடிச்ச காட்சி பப்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் உறவு வைக்கிறது. கடைசியாக ஃபஸ்ட் இடத்துல பார்க்க போகிற படம் மெலிசியா. 1973 ரிலீஸ் ஆச்சு. அதுக்குன்னு இந்த படம் ரொம்ப பழைய படம்னு நினச்சிடாதீங்க. கோல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி இந்த படத்தில் வர பிட்டு காட்சிகள் ரொம்ப கிளாஸியாக அற்புதமாக இருக்கும். படத்துடைய ஹீரோயின் லாரா ஆண்டனிலி 50க்கும் மேற்பட்ட கசமுசா படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு பக்கா ஹோம்லி ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாங்க. இட்டாலியன் படங்கள்னாவே மோஸ்ட்லி டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். அந்த சுவாரஸ்யமான விஷயங்களில் பிட்டு காட்சிகளை ஆட் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமான படமாக மாற்றுறது தான் அந்த ஒரு டைரக்டர்ஸோட வேலை. இந்த படத்துடைய கதை மனைவியை இழந்த கணவர் 2 பசங்களோட வீட்டில் இருக்காரு.
அழகான வேலைக்காரி லாரா ஆண்டனிலிய இவங்க எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி மேட்ரு பண்ணாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை கேட்கறதுக்கு காரி துப்புற மாதிரி இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிறபடி ரொம்ப தரமா எடுத்திருப்பாங்க. டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அண்டர் கிரவுண்ட்ல கசமசா வேலை பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டு வேலைக்காரி லாரா ஆண்டனிலிக்கு இந்த சில்மிஷ வேலை எல்லாம் பிடிக்கும், ஆனா பிடிக்காத மாதிரியே சீன் போடுவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பர்சனலா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன். இவைகள் தான் ஹாலிவுட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச 5 ரொமான்டிக் படங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த செக்மெண்ட்ல சந்திக்கலாம். பை பை.